ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல் வெறுங்கிரி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பர்சன் அன்ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான 4 சயின்ஸை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மெயினாக இதை பற்றி நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, நாம் வந்து அன்ஹாப்பியாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்சன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சயின்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் அப்டேட் வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சைனாக நான் கருதுறது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனோட ஸ்லீப்பிங் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவர் ஹாப்பியாக இருக்காரா அன்ஹாப்பியாக இருக்காரா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதை வந்து ரெண்டு விதமாக நம்ம எடுத்துப்போம். ஒரு பர்சன் வந்து ரொம்ப அதிகமாக தூங்கிட்டு இருந்தாலும் அவர் அன்ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இல்லை ஒரு பர்சன் வந்து தூங்கவே மாட்டுறாரு அப்படின்னாலும் அவர் அன்ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு அர்த்தம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து அதிகமாக தூங்குறாங்கன்னா அவங்களோட மைண்டுக்குள்ளே தாட்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு. அந்த தாட்லேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக எப்பவுமே தூங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைக்கிளை வந்து மாட்டிகிட்ருப்பாங்க. அண்ட் இன்னொரு பர்சன் வந்து தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருப்பா தெரியுமா, அவருக்கும் அந்த ஒரு தாட்ஸ் அப்படிங்கிறது மண்டையில் போட்டு குழப்பி விட்டுட்டு தனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தி காட்டி ஒரு ஓவர் திங்கிங் மூலமாக தூக்கம் வராமல் தவிச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விதமாக ஒரு பர்சன் அதிகமாக தூங்கினாலும் சரி, இல்லை தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காங்க, அன்ஹாப்பியாக அவங்களோட லைஃப்ல இருக்காங்க அப்படிங்கிறத நாம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தை கூட ஓவரா எமோஷன் ஆகிட்டு அந்த ஒரு ஃபிளிப்பிங் மைண்ட் செட் அவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பீங்க, பட் உடனே வந்து கோவப்பட்டுருவாங்க, நீ எப்படி என்னை பத்தி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து அவங்களோட மைண்ட் வந்து மாறிடும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணி யோசிச்சு வச்சு ஒரு இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கே, நம்ம லைஃப் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் மறுபடியும் போய் அவங்களை கிண்டல் பண்ணும்போது பார்த்தீங்களா, நம்ம வந்து இன்னொருத்த கிண்டல் பண்ணுறான், நம்மக்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு தானே அவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு மனநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்தை கூட நாமளே மைண்டுக்குள்ள தப்பாக வந்து கேல்குலேட் பண்ணி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சண்டைக்கு போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப்பிங் மைண்ட் செட், உடனே வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கோவப்படுறாங்கன்னா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து தப்பாக பேசாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாதுவாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான ஒரு நல்ல சைனாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்யூனிகேஷனை வச்சு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். எப்படின்னா, அதாவது ஒருத்தங்கிட்ட பேசுகிறீங்கன்னா அந்த பேசும்போதே வந்து ஐயோ என்னடா லைஃப் இது ரொம்ப மோசமாக போதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒரு ஃபேடடாகவே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் உண்மையாகவே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். யார் ஒருத்தங்க வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்களோ அவங்க பேசும்போதே வந்து ஒரு தெளிவான ஒரு பேச்சை ஒரு தெளிவான உச்சரிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சிக்க முடியும். யார் ஒருத்தங்கிட்ட பிரச்சனை இருந்துட்டு இருக்கோ அவங்களால மக்கள் கிட்ட கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது, அந்த ஒரு பயம் இருந்துட்டு இருக்கோம், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ நம்மளை சொல்கிறதுனால நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது மாறி போயிடுமோ, ஒரு பிரச்சனையா ஒரு இன்செக்யூரிட்டி வந்து மறுபடியும் மற்றவங்க பேசுறதுனால நமக்குள்ளே ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாராச்சும் பேச வந்தால் கூட சரியாக பேச மாட்டாங்க, அந்த கம்யூனிகேஷன் பேரியர் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஏற்படும். அவங்க பேசுகிறத வச்சே கூட நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் கடைசியாக ஃபோர்த் சைன் என்னென்னா, ஒரு எஸ்கேபிசம் மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய ஹாபிஸை வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவாங்க, அது சரியாக செட் ஆகலன்ட்டு வேறு வேறு வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க. அதாவது நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக நான் பண்ண போகிறேன், புதுசு புதுசாக ஏதாச்சும் வந்து நான் மாறி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹாபிஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அவங்களோட ஹேபிட்ஸை வந்து மாற்றிக்கிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டு அதில் எதுவுமே உருப்படியாக பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ள தலையீடு மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் 100% ரிசல்ட்டை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பர்சன் வந்து நிறைய ஹாபிஸை வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, என்ன எத்தனை விஷயங்கள் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணுறதுனால தான் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த ஒரு எஸ்கேபிசம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படியாச்சும் நம்ம பிரச்சனையிலிருந்து நம்ம தவிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி புதிய புதிய விஷயங்களை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த சயின்ஸை வச்சு ஒரு பர்சன் ஹாப்பியாக இருக்காங்களா அன்ஹாப்பியாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நீங்களும் வந்து இந்த ஒரு சயின்ஸ் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கா, நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் செய்கிறீங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அலசி ஆராய பாருங்கள். எது உங்களை ஹாப்பியாக மாற்றும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி கொஞ்சம் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க, அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள்
மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாச்சும் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப அறிவுரைலாம் பண்ணால் எல்லாரும் வந்து கோச்சுப்பாங்க, என்ன இவன் அட்வைஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களால் முடிஞ்ச மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ரொம்ப போய் எல்லார் லைஃப்லாம் வந்து ஒளிவிளக்கெலாம் யாராலும் ஏற்றி வச்சிட முடியாது. பட் ஒரு சப்போர்ட்டாக ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டாக வேணால் நம்ம வந்து எப்போவுமே இருக்க செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you.